வணக்கம். சற்றுமுன் வெளியின காலை 7 மணி முக்கிய செய்திகள். 30/11/2021 இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை முக்கிய செய்திகள். ஒரே நேரத்தில் 2 காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மீண்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றன. இன்று 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றன. பயிர் சேதம் குறித்து மீண்டும் கணக்கெடுப்பு, ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார். ரயில்களில் பாதுகாப்பான வசதி, நவீன பெட்டி இணைக்க முடிவு செய்யப்பட்டு வருகின்றனர். ஒமிக்ரான் பரவம் எதிரொலி. சற்று முன் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு செல்வோர்களுக்கு கட்டாயம் கொரோனா 19 சான்றிதழ் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளனர். ஜியோ கட்டணம் மீண்டும் உயர்வு. ஒரு ஆண்டுக்கு தள்ளி போகும், நீங்க எதை செய்ய போறீங்க? தமிழகத்தில் ஜவுளி தொழிலை பாதுகாக்கும் வகையில் பருத்திக்கு விதிக்கப்படும் 16% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும். ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் MK Stalin கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். வெள்ள நிவாரண பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும், GK வாசன் வலியுறுத்தி வருகின்றனர். சேதமடைந்த பள்ளி கட்டிடம் இடிக்க நோட்டீஸ். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிய தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் சேதமடைந்த பள்ளி கட்டிடங்களை இடிக்க நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மீட்டு வந்த காவல்துறையினர். தொழிலதிபருக்கு டாடா காட்டிய மனைவி, மீண்டும் கள்ளக்காதலுடன் ஓட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் கனியான் வினை பகுதியில் திடீரென சம்பவம் ஏற்பட்டுள்ளது. மதுரை உட்பட 6 மாவட்டங்களுக்கு விடுமுறை. சற்று முன் வெளியான முக்கிய தகவல், பள்ளிகள் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றன மாவட்ட வாரியாக. அதன்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றன. நன்றி, வணக்கம்.